வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம். 1967 ஆண்டு முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டது. இது சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியாக 1972 ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டது. அப்போதைய தரம் உயர்த்தப்பட்ட போது இன்றைய முதல்வராக தான் அது தரம் உயர்த்தப்பட்டது. சென்னை உயர்நிலைப் பள்ளியாக 2011 தரம் உயர்த்தப்பட்டது. அதிலிருந்து 10 வகுப்பு தேர்ச்சி விவரங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் இப்ப பேசிட்டு போனா தெரியுங்களா, தலைமை ஆசிரியர் கல்பனா மேடமுக்கு உண்மையிலே நீங்க தான் கைதட்டணும். ஏன்னா கடந்த 5-6 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த பள்ளி. அதுக்கு உன்மாதிரியா தான் நமக்கு நம்முடைய இந்த ஆண்டு, அது சொல்றேன், இந்த சிடிஎஸ் திட்டத்தின் கீழாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழிகள் துறை மூலமாக நம்முடைய கோட்டூருக்கு ஒரு பொன்னாள். இந்த நாளை நம்ம எல்லோரும், எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதுக்கு இன்னைக்கு தான் நான் மனநிறைவோடு இருக்குன்னு நான் சொல்லக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த பள்ளியை நான் ஆரம்பத்தில் நான் தான் பூஜை போட்டேன். அது மாண்புமிகு நம்மளுடைய அமைச்சரும் அந்த அண்ணனுடைய சேர்மன் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் நாங்கள் ஆரம்பித்து பண்ணோம். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளில் இவ்வளோ சிறப்பாக இது அமைஞ்சிருக்குது. இந்த சிடிஎஸ் திட்டத்தின் கீழே நம்முடைய மீண்டும் ஒரு முறை நம்முடைய இந்த கோட்டூர் பகுதியில் இவ்வளோ அருமையான ஒரு பில்டிங் வந்ததுக்கு எல்லோருக்கும் இங்கே இருக்கிற வருகை தந்திருக்கிற இதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய உண்மையை சொல்ல போனால் நம்முடைய ஒருத்தரையும் நம்முடைய உதவி பொறியாளர் மகாதேவனை சொல்லணும், இது கான்ட்ராக்டர் நம்ம சேரன் சாரை சொல்லணும், ஆர்கிடெக்டை சொல்லணும். இவங்களுடைய முழு முயற்சி, கூட்டு முயற்சியால தான் இந்த பில்டிங் ஒரு முன்மாதிரியான பில்டிங்காக திகழ்ந்திருக்கிறது. ஏனென்றால் சென்னை மாநகராட்சி பள்ளியில் என்னுடைய வார்டில், தப்பாருங்களா, என்னோட வார்டில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு கட்டிடம் வருகை தந்ததுக்கு, நீங்களும் வந்ததுக்கு எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏனென்றால் எனக்கு ஒரு பெருமையான, என்னுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இந்த கட்டிடத்தை வந்ததுக்கு, அதாவது என்னோட வரலாற்று ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது சொல்ல முடியும். ஆனால் இந்த கல்வி செல்வம், நம்ம தலைமை ஆசிரியர் சொன்னாங்க பாத்தீங்களா, கல்வியால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும். அந்த மாற்றத்துக்கு எனக்கு ஒரு தொடக்கமாக ஆரம்பிக்க விட்டது. அதையால் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் சற்று முன் திறந்து வைக்கப்பட்ட பல்வேறு கட்டமைப்புகளில் ஒன்றாக கோட்டூர் பகுதியில் 6,79,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற இந்த பள்ளியின் தலைமை முன்னாள் தலைமை ஆசிரியர், தற்போது உதவி கல்வி அலுவலராகவும் பதவி உயர்வு பெற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திருமதி மகேஸ்வரி கல்பனா அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த பள்ளியின் வளர்ச்சி மட்டுமல்லாது சென்னையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற 28 பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்தும், இன்னமும் சென்னை மாநகராட்சியின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விளக்கி கூறி வீற்றிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை ஆணையர் மரியாதைக்குரிய திருமதி சரண்யா ஹரி ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செயல் வீரர், அவர் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயாது உழைக்கும் உழைப்பாளர், பெருமதிப்பிற்குரிய அன்பு நண்பர் துரைராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய இனிய நண்பர் கதிர் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற இந்த மண்டலத்தின் உதவி ஆணையர் அவர்களே, நன்றி உரையாற்றவிருக்கிற செயற்பொறியாளர் அவர்களே, நிகழ்ச்சியில் பயன்பாட்டாளர்கள் சார்பில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் கோட்டூர் கா சண்முகம் அவர்களே, கோட்டூர் மணி அவர்களே, அன்புக்கினிய கோட்டூர் பிரகாஷ் அவர்களே, மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்களே, அன்பிற்கினிய சந்திரன் உள்ளிட்ட இந்த கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த முன்னணி பெருமக்களே,
வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், சற்று முன்னால் தமிழகத்தில் 1933 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் சற்றேறக்கூடிய 2000 கோடி ரூபாய் அளவிலான திட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டின் மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். புதிய பூங்காக்கள், புதிய விளையாட்டுத் திடல்கள், புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிய வணிக வளாகங்கள், புதிய பேருந்து நிறுத்தங்கள், புதிய சந்தைகள், புதிய சிறப்பு தங்குமிடங்கள், புதிய வகுப்பறைகள், புதிய சமுதாய நலக்கூடங்கள், புதிய பன்னாட்டு வாகன நிறுத்தங்கள், புதிய மீன் சந்தைகள், புதிய மீன் சந்தைகள் மட்டுமல்லாது புதிய மண்டல அலுவலகங்கள், புதிய பேருந்து நிலையங்களின் மேம்பாடு, கூட்டு குடிநீர் திட்டங்கள் என்று ஏராளமான திட்டங்களை, சற்றேறக்குறைய 300 திட்டங்களை, 2000 கோடி ரூபாய் அளவுக்கான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்தார். இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, மன வலிமையை விளங்க செய்யுமோ, விரிந்த அறிவை தருமோ, ஒருவரை தன்னுடைய சுய வலிமையை கொண்டு நிற்க செய்யுமோ, அத்தகைய கல்விதான் நமக்கு தேவை. இதை தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரி பள்ளிக்கூடங்களை அமைத்து முன்மாதிரி மாநிலமாக அமைக்க அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நம் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எம் பள்ளி ஒரு முன்மாதிரி பள்ளியாக நீங்கள் எல்லாம் பெருமைப்படும் வகையில் அமையும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள